அவர் விருப்பமானபடி எங்களை வணங்குவார். நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 இருந்து 42. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் வசனங்கள் 1 இருந்து 42. இது பெரிய பகுதியாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் ரெண்டு பகுதியாக வாசிக்கலாம். 1 இருந்து 21 வசனங்கள் ஒருவரும், 22 இருந்து 42 வரைக்கும் இன்னொருவரும் வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று. யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேலையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்களாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீ பெரியவரோ,
அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரியத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவருமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாதே அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடனேய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் என்பதே. யாவரும் ஒரு விசையாக ஜெபிப்போம். எங்களை மிக மதியமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக இந்த வேத பகுதியை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா, இதோ பேசுகிறது நான் அல்ல,
பிதாவே, நீர் ஆண்டவரை வெளிப்பட்டு பேசும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த பிரசங்கத்தினாலே ஆண்டவரே இந்த வேலையை நீர் மூடும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கரங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் மத்தியில் இடப்பட வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்திலே ஒரு அருமையான ஒரு பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியிலிருந்து பலதரப்பட்ட செய்திகளை நாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடும். நிறைய செய்திகளை நாம் வந்து கேட்டிருக்கிறோம் இந்த பகுதியிலிருந்து. இந்த பகுதியை தியானித்த வேளையில ஒரு நிறைய பகுதிகளை இதிலிருந்து நாம் வந்து எடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பகுதியை மாத்திரம் இதிலிருந்து நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது நம்முடைய ஆவிக்கிற ஜீவித வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மிக உண்டாவதாக. இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே யூதயா தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு போவதற்காக பிரயாணம் பண்ணுகிறார். அங்கே போகின்ற வழியிலே அவர் சமாரிய நாட்டின் வழியாக கடந்து போகிறார். அங்கே சமாரிய நாட்டின் வழியாக கடந்து போகும் பொழுது அங்கே ஒரு கிணத்தண்டையிலே அவர் ஓய்வெடுக்கிறார். அங்கு ஓய்வெடுக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரியை அவர் சந்திக்கிறார். அந்த ஸ்திரியினுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அந்த ஸ்திரியினுடைய வாழ்வு மாற்றமல்ல, அவளுடைய அந்த சொல்லை கேட்டு அந்த சமாரிய தேசத்தில் இருந்த மற்ற மனிதர்களும் அங்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தன்னுடைய அந்த சமாரிய நாட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது என்கிறதான அந்த செய்தியை நாம் பொழுது பார்த்தோம். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் முதலாவது பார்க்கிறதான ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதேயா தேசத்திலிருந்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார். இங்க முதலாவது பார்க்கும் பொழுது யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறதான இந்த பிரயாணம், செலக்ட் பண்ணக்கூடிய ரூட், எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அவர் அந்த ரூட்டை வந்து எப்படி போடுறார் அப்படின்னாக்க, வந்து யூதேயாவிலிருந்து கலிலேயாக்கு போடுறதுக்கு வந்து சமாரிய வழியாக வந்து போகிறார். வேத ஆராய்ச்சியின்படி பார்க்கும் பொழுது யூதர்கள் இந்த மாதிரி அதாவது வந்து தேவன் அறியாத ஜனங்கள், இந்த சமாரியர்கள் வந்து தேவன் அறியாத ஜனங்கள், ஜென்டில் மக்கள். இந்த ஜென்டில் மக்களோடு கூட வந்து அவங்க கலவ மாட்டாங்க, எந்த சம்பந்தம் வைக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஊர் பக்கம் கூட வந்து போக மாட்டாங்க. நம்முடைய அதாவது நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பொழுது சின்ன வில்லேஜா இருக்கும், நம்ம வந்து பெரிய அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில இருந்து சென்னைக்கு பஸ் போகணும் அப்படின்னாக்க, மதுரை டு சென்னை இந்த லாங் ரூட் பஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஊர்லாம் வந்து நிற்காது. அது என்ன செய்யணாக்கா வந்து பைபாஸ் வழியாக போகும். அந்த ஊரை தாண்டி இப்படி பைபாஸ் வழியாக தான் வந்து போகும். பெரிய பெரிய பட்டணங்களில் தான் வந்து அந்த மாதிரி லாங் ரூட்டுக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து நிற்கும். இந்த மாதிரி இந்த யூதர்கள் வந்து லாங் ரூட்காரவங்க எல்லாம் எப்பவும் வந்து இந்த மாதிரியான இந்த ஜென்டைல் கர்த்தரை அறியாதவங்க, தேவன் அறியாதவங்க அவங்களாம் அவங்களுக்கு வந்து அருவறுப்பானவர்கள், தீட்டானவர்கள், அப்படித்தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களெல்லாம் வந்து டச் பண்ணாம தான் வந்து பைபாஸாக தான் வந்து போவாங்க எல்லாமே. ஆனால் கர்த்தர் வந்து இங்கே பார்க்கும் பொழுது அவர் பைபாஸ் பண்ண விரும்பலை. நம்முடைய தேவன் வந்து யாருமே வந்து பைபாஸ் பண்ணி போறா ஒரு கர்த்தரே கிடையாது. எல்லாரையும் வந்து சந்திக்கிறதான ஒரு தேவன். எந்த சூழ்நிலையிலும் எல்லா மக்களையும் வந்து பலதரப்பட்ட மக்களையும் வந்து சந்திக்கிற தேவன். அதனால்தான் வந்து ஆண்டவர் இன்றைக்கு வெறுமனே யூதர்களுக்காக மாத்திரம், யூத குலத்தில் தோன்றினாலும் யூதர்களுக்காக அவர் பேசப்பட்டாலும், முதல் செய்தி அவர்கள் யூதருக்காக அவர் வந்து செய்தாலும், யூதருக்கு மாத்திரம் அல்ல, எல்லா உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் அவர் பொதுவானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து எந்த ஒரு பைபாஸ் ரூட்டை எடுக்கல, அவர் அந்த சமாரியா வழியாக கடந்து போக சித்தம் கொள்ளுகிறார். அது ஜென்ரலாக பார்க்கும் பொழுது மற்ற யூதர்களுக்கு அது ஒரு அன்யூஷுவலான காரியம். கர்த்தர் ஒரு அன்யூஷுவலான ஒரு காரியத்தை இங்கே வந்து செய்ய விரும்புகிறார். இதற்காக என்று பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே விரும்புகிறார். அவருடைய பிளான்ல வந்து அந்த சமாரிய தேசத்துல ஒரு ஸ்திரியை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய பிளான்ல இருந்திருக்கிறது. ஆகையினாலே அதை பைபாஸ் பண்ணாதபடிக்கு இந்த ஆத்மாவை கர்த்தர் தனக்காக சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த
தேசத்தின் வழியாக, யூதர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த தேசத்தின் வழியாக அவர் அங்கே கடந்து செல்லுகிறார் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் அந்த தேசத்தின் வழியாக நடந்து போகும் பொழுது இங்கே ஒரு கிணத்து தண்டையிலே ஓய்வெடுக்கிறார். முறையான களைப்பு அப்பொழுது கிட்டத்தட்ட வந்து 6 மணி வேளையாக இருக்கிறது என்று போட்டிருக்கிறது பைபிள்ல. யூதர்களுக்கு ஒரு டிப்பிக்கல் டைம், டிப்பிக்கல் கேலண்டர் இதெல்லாம் வந்து இருக்குது, நமக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இப்போ இந்த 6 மணி வேளை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இது வந்து நூன் டைம், அது வந்து பகல் 12 மணி வேளை. பகல் 12 மணியான வேளை, மிக உச்சி வெயில் அடிக்கக்கூடிய வேளை, ஸ்கார்ச்சிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எரிக்கிற வெயில், அப்படிப்பட்ட வேளை. ஆண்டவருக்கு வந்து மாம்சத்தில் இருந்ததுனால அவருக்கும் வந்து டயர்டு, களைப்பு, தண்ணீர் உள்ள ஒரு கிணத்தண்டையில வந்து அவர் அமருகிறார். அப்பொழுது அவரை சுற்றி இருந்த அவருடைய சீடர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க, இந்த ஊருக்கு ஊருக்குள்ள போயிட்டு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக அவங்க போயிடுறாங்க. அப்பொழுது அந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. யாருமே இல்லை அந்த இடத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த இடத்துல நிற்கிறார். அந்த கிணத்தண்டையில இருக்கும் பொழுது அங்கே ஒரு சமாரிய தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூள வருகிறாள். அப்போ இந்த ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த கான்வர்சேஷன் வந்து தொடங்குகிறார். நான் வந்து தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்ட்டு சொல்றார். அப்ப இவருக்கு இந்த ஸ்திரீ வந்து அவரோடு கூட சம்பாஷணை கொள்ளுகிறாள். அவர் பார்த்தோன்னே தெரியுது இவளுக்கு இவர் யூதராயிற்று. எப்படி வந்து ஒரு யூதன் வந்து என்னிடத்துல வந்து தண்ணீர் கேட்கலாம், அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்கிறது. அதனால அங்கே ஒரு பெரிய சம்பாஷணை வந்து நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணீர் தா அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து ஆண்டவர் வந்து சில காரியங்களை வந்து அவளுக்கு வந்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க வந்து கடவுளுடைய ஈவை பற்றி அவளுக்கு அங்கே சொல்லுகிறார். கடவுளுடைய ஈவு, அதாவது கடவுளுடைய அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு கோடிட்டு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவளுக்கு அங்கே உணர்த்துகிறார். அடுத்து அந்த ஜீவ தண்ணீர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றார். உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே புரியல, மூணு காரியத்தை சொல்றாரு. கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஈவு, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறது, வந்து ஜீவ தண்ணீர், இதெல்லாமே வந்து அவளுக்கு வந்து ஒண்ணுமே வந்து தெரியல. ஆனால் கடைசியில் வந்து ஜீவ தண்ணீர் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த ஜீவ தண்ணீர் நீ வந்து பெற்றுக்கொண்டினாக்க உனக்கு மீண்டும் வந்து தாகம் எடுக்காது அப்படின்னு அப்படி சொன்ன உடனே வந்து எக்ஸைட்டட் ஆயிருக்கா. இதோ இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இயேசு கிறிஸ்து வந்து ஜீவ தண்ணீரை பற்றி பேசும் பொழுது அங்கே நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். ரட்சிப்பை பற்றி பேசுகிறார், எப்படி நீ வந்து எட்டர்னல் லைஃப்குள்ளால வந்து வர முடியும், அப்படிப்பட்ட ஒரு மேலார்ந்த காரியங்களை வந்து பேசுகிறார். அவளுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து வழங்கல. இவருக்கு ஜீவ தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜீவ தண்ணி என்ன செய்யும் அப்படின்னாக்க, மறுபடியும் தாகம் எடுக்காது அந்த ஜீவ தண்ணியை கொடுத்தா. அப்போ என்ன அர்த்தம், மறுபடியும் தாகம் எடுக்காது அப்படின்னாக்க, இவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த தண்ணியை நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னாக்க எனக்கு மீண்டும் இந்த கிணற்றுக்கு நான் வந்து மீண்டும் தண்ணி வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நீடு, ஒரு தேவை எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்னு சொல்லுகிறதான அந்த ஒரு நன்மையான ஒரு காரியம், அந்த ஈவு அவருடைய இருதயத்தை வெகுவாக கவர்கிறது. நீங்க பார்க்க வேண்டும், இந்த ஸ்திரீ இதை சொன்ன உடனே அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறா. அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, இதனால் வரைக்கும் எதுவுமே கேட்காதவ, இந்த நேரம் வரைக்கும் வந்து எதுவுமே பேசாதவ, எதுவுமே கேட்காதவ உடனே சொல்றா ஆண்டவர்கிட்ட இருந்து, எனக்கு அந்த தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஆண்டவர் வந்து பார்த்து பேசுறாரு, சரி சரி இப்போ என்ன செய்ய, உன்னோட புருஷனை இங்கே வந்து அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ அந்த புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்ற கேள்வி கேட்ட உடனே என்ன செய்யற அப்படின்னாக்க, இங்கே ஐயோ எனக்கு வந்து புருஷன்லாம் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்றார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், ஏன்னா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் உனக்கு வந்து புருஷன் கிடையாது. ஸோ இந்த ஸ்திரீ, முதலாவது இந்த ஸ்திரீயை பற்றி நான் சில காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்திரீ நாம் வந்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அந்த இடத்திலே அவர் பைபாஸ் பண்ணாதபடிக்கு அந்த சமரியா தேசத்தின் வழியாக, ஒதுக்கப்பட்ட தேசத்தின் வழியாக ஒரு ஆத்மாவை தேடி அங்கே பயணிக்கிறார்.
அந்த இடத்துல அவர் போய் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அங்கே வெயிட் பண்ணுகிறார். அந்த ஸ்திரீ வந்த பிற்பாடு இவர் அங்கு போல. He just waiting. அந்த ஸ்திரீக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே ஆண்டவர் சில கேள்விகளை வந்து அங்கே போடுகிறார். பதிலெல்லாம் வந்து சொல்றார். அந்த மாதிரியாக இதுல இருந்து நம்ம வந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாக்க, என்னத்தை தெரிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னாக்க, முதலாவது அவருடைய வாழ்க்கை ஒரு இன்செக்யூரான வந்து ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றார், எங்க உன் புருஷன் அழுத்திட்டு வா அப்படின்னு போகும்பொழுது வந்து எனக்கு யாரும் இல்லை, எனக்கு புருஷன் கிடையாது அப்படின்ட்டு சொல்றார். அது அவருக்கு வந்து ஒரு இன்செக்யூரான ஒரு தன்மையை வந்து அவ உடனே வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எனக்குள்ளால இருக்கிற காரியத்தை. ரெண்டாவது அவ என்ன சொல்ற அப்படின்னாக்க, அவள்கிட்ட இருந்த காரியம், ரெண்டாவதாக இருந்த காரியம், அவளுக்கு வந்து அவமானம். அவளுடைய வாழ்க்கையில பலதரப்பட்டதான அவமானம் அவளுடைய வாழ்க்கையை வந்து கவி பிடித்து கொண்டிருக்கிறது. அங்கே அது மாத்திரமல்ல, அவ மனிதரை பார்த்தாலே பயந்து நடுங்கி ஓடுகிறதான ஒரு காரியம் அவளிடத்துல இருக்கிறது. அந்த டைம் வந்து சொல்லிக்கிறார் பாருங்க, ஏறக்குறைய 6 மணி வேளையாக இருந்தது. முதலாவது நான் முன்னே சொன்னேன் வந்து 6 மணி வேளை என்றால் 12 மணி நூன் கிட்டத்தட்ட. ஸோ நூன் 12 மணி அப்படின்னாக்கா மத்தியான வேலை 12 மணி எப்படி இருக்கும், உச்ச கதியில தான் இருக்கும். ஈவன் கோல்டு பிரதேசங்கள்ல கூட வந்து பயங்கரமான கிளைமேட்டா தான் இருக்கும் சம்மர். 12 மணி வேலை, அப்படிப்பட்ட ஒரு வேலையில வந்து ஒரு ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, அதை நாம் வந்து கொண்டு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் கிராமங்களிலே தங்கியிருக்கிறேன், நான் அங்கு பார்த்திருக்கிறேன். அப்போ கிராமங்களில் வந்து ஸ்திரீகள் எப்போ தண்ணிக்கு போவாங்க அப்படின்னாக்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு போவாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் பக்கம் அல்லது அந்த ஆற்று பக்கம் வந்து சில ஓடைகள் இருக்கும், அதில் அந்த தெளிந்த நீர்கள் இருக்கும், அதிலிருந்து கிணற்றிலிருந்தோ அல்லது ஆற்றிலிருந்தோ ஆற்றின் ஊற்றுகளிலிருந்தோ தண்ணீரை வந்து அவர்கள் சேகரித்து கொண்டு வீடு திரும்புவார்கள். இது வந்து வில்லேஜஸில் வந்து நடக்கும். இந்த சமாரியா வந்து தேசம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான், ஒரு வில்லேஜ் தான். ஸோ அது ஒரு வகை, அதாவது காலையில் வந்து தண்ணீர் வந்து மொழ்கிறதான வந்து ஒரு காரியம். இது போல எல்லா ஸ்திரீகளுமே வந்து வீட்டில் இருக்கவங்க அப்படித்தான் வந்து பண்ணுவாங்க. 100க்கு ஒரு 90% மேலே சொல்லலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை தண்ணி இருந்துச்சுனாக்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டயத்தில் வெயிலெலாம் தாழ்ந்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து தண்ணி மொண்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த ஸ்திரியை பாருங்க, இவ வந்து வரக்கூடிய டைம் என்ன தெரியுமா, 12 மணி வேலை உச்ச வெயில். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னாக்க, அந்த நேரத்தில் வந்து அந்த கிணத்தண்டியில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றது இவளுடைய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னாக்க, அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை. அவளுடைய வாழ்க்கை ஒரு ஷேமான வாழ்க்கையாக இருந்தது, ஒரு துயரமானதொரு வாழ்க்கை. ஏற்கனவே அவளுக்கு வந்து இன்செக்யூரிட்டி, எனக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு இதில் வந்து யாருமே கிடையாது, எல்லாம் வந்து போகிற ஆட்களாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து நான் நினைக்கிறேன், இந்த தியானம் பண்ணும் பொழுது இந்த ஸ்திரீ வந்து அந்த கிணத்தண்டியில் வந்து எல்லாரும் போல வந்து போயிருப்பாள். காலையில் வந்து போய் தண்ணி மொழுவதற்காக அந்த கிணத்தண்டியில் போயிருக்கக்கூடும், அல்லது ஒரு வேளை ஈவினிங் டயத்தில் சாயங்கால வேளையில் அவள் வந்து தண்ணீர் மொழுவதற்காக போயிருக்கக்கூடும். அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும், இவ வரும்பொழுது இவளை பற்றி வந்து அங்கே ஆகடியம் பேசியிருப்பார்கள், அங்கே ஜாடையாக வந்து பேசியிருப்பார்கள் மற்ற ஸ்திரீகள் வந்து ஜாடையாக இவளை பற்றி பேசியிருப்பார்கள். பாரு வர்ற பாரு, இவளுக்கு வந்து புருஷன் அடுத்த வீட்டு புருஷனை திருடுறதான் இவளுக்கு வந்து வேலையா போச்சு. இப்போ ஒருத்தர் இருக்கிறான், நீ அடுத்து எவனோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுடைய காதுபடவே வந்து பேசியிருந்திருக்க கூடும். ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, ஒரு தாசியை போல ஒரு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. ஒண்ணுமே ரைட்ஸ் இருக்காது. இன்னைக்கு நிறைய ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இல்லாதபடிக்கு ஒரு பெண் வாழும் பொழுது அவளுக்கு அங்கே எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. எல்லா ரைட்ஸும் வந்து அவளை ஆளுகை செய்த அந்த ஆணுக்கு தான் அந்த இடத்துல வந்து உண்டு. கடைசியில் நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அவளோட லைஃப் வந்து சுவித்து இருக்கிறது இல்லை, நிறைய லைஃப் வந்து அப்படி கடைசியில் திருமணத்தில் முடிகிறதும் கிடையாது. இப்படிப்பட்டதான ஒரு கல்ச்சுரல் சீரழிவுகள் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஏதாவது சூழ்நிலை ஆகப்பட்டிருப்பாங்க, இப்படி இருக்கும் அவங்க சூழ்நிலை காரணம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஸ்திரீ வந்திருக்கும் பொழுது
காலையில வந்திருப்பா, ஈவினிங் வந்திருப்பா, எல்லாரும் இருக்கும் பொழுது இவளை பற்றி நிறைய ஏசிருப்பாங்க, ஜாடியா பேசிருப்பாங்க. அது அவளுடைய இருதயத்தை குத்தி கிழிச்சிருக்கும். அவளுடைய மனமெல்லாம் ரணமாகவே இருந்திருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், இவள் இவளுக்கு வந்து மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ பயம், அவ்வளோ அஃப்ரைட். யாரு நம்மளை பத்தி சொல்லிடுவார்களோ, நம்முடைய மனதை கிழித்து விடுவார்களோ, காயப்படுத்தி விடுவார்களோ. இவருடைய வாழ்க்கை முறை அப்படியாக இருந்தது. இன்றைக்கு இவளுக்கு உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன் அவளுடைய வீட்டுல கிடையாது. இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, அன்பில்லாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவமானத்தில் கழிக்கிறதான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரணத்திலே காயப்பட்டு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. அவளுடைய தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஃபியர்ல கழிக்கிறதான ஒரு வாழ்க்கை. அது ரொம்ப டார்மெண்டடான வாழ்க்கை. ஆனால் இருக்க வேண்டியது சந்தோஷம், சமாதானம், இந்த சுகம், அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது அவளிடத்துல சுத்தமா இல்லை. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் டிசாஸ்டரா இருக்குது. பாவம் நடந்ததான ஒரு வாழ்க்கை, சகல அசுத்தங்களினாலும் சூழப்பட்டதான ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் ஏசக்கூடியதான ஒரு வாழ்க்கை, பரிகாசத்திற்கு உள்ளான ஒரு வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடைய ஒரு ஸ்திரீயை சந்திக்க விருப்பம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியம், ஒரு பரிசுத்தமான தேடி. நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பா என்று சொல்லி வாழ்த்துவது முக்கியமல்ல பிரியமானவர்களே. ஒரு காயப்பட்ட மனிதனை தேடி, ஒரு காயப்பட்ட மனுஷியை தேடி, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முழுவதும் வருத்தத்துல வேதனைகளை கழிக்கிற ஒரு மனுஷனை எத்தனை பேர் நாடி செல்கிறார்கள் இன்றைய உலகத்துல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாமும் கூட இன்றைக்கு இந்த சான்சஸ் நமக்கு வந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படி கண்ட அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு நாம் பேசுவது கூட அஞ்சுவோம். அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட பேசினா எங்கே நம்முடைய பரிசுத்தம் கெட்டு விடுமோ, அல்லது நம்மை பற்றி யாராவது சொல்லி விடுவார்களோ என்று சொல்லி நமக்கு கூட ஒரு அச்சம் இருக்கும். அப்படி கூட நிறைய பேர் அங்க அவள்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். சில பேர் பேச்சை தவிர்த்திருப்பார்கள், சில பேர் ஏசியிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை யோசித்துப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வருத்தம் என்னவென்று சொல்லி. ஒருத்தன் காயப்பட்டுட்டான் அப்படின்னாக்க அவனுடைய காயத்தை ஆற்றுவதற்கு உண்டான அந்த தேவ அன்பு அங்கே யாரிடத்துல இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் அந்த அன்பு இருக்கிறது. சோ இந்த காயங்களை, அந்த இன்செக்யூரிட்டியை, அவளுக்கு இருந்த அந்த மக்கள் மத்தியில இருந்த அந்த ஃபியரை அகற்றும்படியாக அங்கே தேவன் தம்முடைய அன்பை அவளுக்கு அங்கே கடாட்சிக்கிறார். மாம்சத்திலே வெளிப்பட்டதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ அன்பை அவளுக்கு அங்கே ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் தேவன் அறியாத ஒரு மனுஷர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பை இன்றைக்கு ருசி பார்க்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் அப்படியே விடப்படுகிறதான சூழ்நிலையில அல்ல. நீ எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை இன்றைக்கு நீ தேவனுடைய அன்பை நீ உணர்த்தக்கதாக அந்த சமாரிய ஸ்திரி செய்ததை போல உன்னுடைய இருதயத்தை இன்றைக்கு தேவ அன்பு உன்னை நிறைக்கத்தக்கதாக அந்த இருதயத்தை நீ தேவனுக்கு திறக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படுவதை நீ காணலாம். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே, ஆதியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது, அந்த ரட்சிக்கப்பட்டிருந்தது எப்படி என்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புனதுனாலே அவருடைய ரட்சிப்பு பரிசுத்தாவினுடைய அந்த கிருபையினாலே நமக்குள்ளாலே வந்தது. அந்த தேவன் நமக்குள்ள வந்ததுனால தான் தேவனுடைய அந்த ரட்சிப்பு, அந்த கிருபை எல்லாமே நமக்குள்ள வந்து வந்தது இல்லையா? தேவனுடைய அன்பினால நாம் வந்து இன்றைக்கு அன்றைக்கு கவரப்பட்டும் பொழுது ரட்சிப்பு சந்தோஷம்னால் நிறையப்பட்டோம். ஆனா வாழ்க்கை போக 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 வாழ்க்கையின் பாதைகளில் நாம் அடிபட இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு ருசிக்கிறதான தருணங்களை நாம் வந்து இழந்தவர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான காரியங்கள்னால ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணலாம்,
பலவிதமான காரியங்கள் நமக்கு ஒரு அவமானத்தை தரக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். பலவிதமான காரியங்கள் நம்மை ஃபியர்ல அல்லது சில விதமான காரியங்கள் நம்மை சிறை வைத்திருக்கலாம், இம்ப்ரெஷன்மெண்ட் பண்ணியிருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய சுபதத்துல. இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஒரு நடமாடும் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்ததான ஒரு வாழ்க்கையை போலத்தான் அவளுக்கு இருந்தது. அவ ஏதோ அந்த பட்டணத்துல இருந்தாலும் அந்த தேசத்துல இருந்தாலும் அவளுடைய உள்ளுணர்வுகள்லாம் என்ன செய்ய சொல்லிக்கொண்டே இருந்தது, அவள் ஒரு நடமாடும் சிறைச்சாலையிலே இருக்கிறதான ஒரு அனுபவத்துல இருந்தாள். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்கள், இது போன்ற காரியங்கள்ல இருக்க வேண்டும் என்று அல்ல, ஏதாவது ஒரு காரியங்கள் இன்றைக்கு நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு நம்மை சிறை வைத்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்காக நாம் பயன்பட முடியாதபடிக்கு நமக்குள்ளே சத்துரு ஒரு விதமான இன்செக்யூரிட்டியை இன்றைக்கு அனுப்பி கொண்டிருக்கலாம், அல்லது நம்மை குறித்ததான அந்த பழைய பாவத்தின் காரியங்கள் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மை துக்கத்திற்குள்ளாக நம்முடைய நம்மை ஷேம்குள்ளாக பரியாசத்திற்குள்ளாக ஆளாக்குறதான சில சூழ்நிலைகளை விசாசி நமக்கு முன்பாக வைக்கலாம். சில விதமான பயத்தின் காரியங்களை மற்றவர்களை பார்த்தால் இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ, அல்லது மற்ற விதமான ஒரு விதமான பயத்தின் காரியங்கள் நம்ம இன்றைக்கு கவிப்பிடித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இப்படிப்பட்டதான இந்த சிறையிருப்புகள் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியுமாக இந்த ஸ்திரி இந்த சமாரிய பட்டணத்தில் வாழ்ந்த இந்த ஸ்திரி எப்படி தேவ அன்பினாலே அன்றைக்கு அவளுடைய இருதயம் நிறைக்கப்பட்டதோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய இருதயமும் மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய அன்பினாலே நாம் நிறைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரிங்க விரும்புகிறார். பலவிதமான வேளைகளினாலே இந்த அன்பு நிறைவதற்கு உண்டான பாத்திரமாக அல்லது நாம் இருதயத்தை திறந்து கொடுக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகளில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பாதத்தினை கடந்து வரும் பொழுது தேவனுக்காக உண்டை இருதயத்தை மீண்டும் ஒரு விஷயமாக திறக்கும் பொழுது அங்கே தேவன் தம்முடைய அன்பு ஊற்றுவதற்காக அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி அந்த பட்டணத்திலே அந்த கிணற்றிலே அவர் ஆல்ரெடியாக அவர் he was just waiting to pour his love. இவ்வளவு ஒரு உன்னதமான காரியம் பாருங்க, தேவனுடைய அன்பினால நிறையப்பட்ட எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வும் அது அப்படியே இருப்பதில்லை. அங்கே அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, அங்கே அது ஒரு சிறையிருப்பை முறித்து போடுகிறது. எந்த சிறையிருப்பானாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார், ஆண்டவர் தரக்கூடிய ஜீவ தண்ணீரை பற்றி அவள் கேட்கிறார். அங்கே அந்த ஜீவ தண்ணீரை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவளுடைய அந்த அன்பும் ரட்சிப்பும் கலந்ததான காரியத்தை அவளுக்கு அங்கே ஊற்றுக்கொண்டு இருக்கிறார். இவ்வளோ இனி இந்த கிணத்தண்டையிலே வர வேண்டாம், இந்த உச்சிவையில வந்து கஷ்டப்பட வேண்டாம், அந்த தண்ணீரை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவளுடைய நிலைமையை அழகாக உணர வைக்கிறார். அவளை போய் அங்க வந்து கண்டம் பண்ணல, அவளுடைய அந்த பாஸ்ட் வாழ்க்கையை வந்து அவளுக்கு ஜெல்டெல்லாம் வந்து உணர்த்துறாரு. ஒரு மனுஷன் ரட்சிப்பை வந்து அடைஞ்சிக்கணும்னாக்க தான் இருக்கக்கூடிய நிலைமையை வந்து முதலாவது அவ வந்து உணரணும். இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய நிலைமை என்னது என்பதை குறித்து நீங்க இதனால் வரைக்கும் நீங்க அறியணும்னாலும் இன்றைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம் இன்றைக்கு தேவ அன்பை நீங்கள் ருசிக்க முடியாதபடி காரியம் உங்களை இன்றைக்கு தடை செய்து வைத்திருக்கிறது. தேவ அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியாதபடிக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிறதான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நீங்கள் அதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். தேவனுடைய அன்புக்கு முன்பாக அதை கொண்டு வாருங்கள். தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளம் ஏற்கத்தக்க விதத்துல தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கது விதத்துல அதை நாம் வந்து செய்யும் பொழுது அங்கே நமக்கு விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறையிருப்புகளை அகற்றி போடத்தக்கதான தருணம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். நிறைய தெலுங்கு தரிசிகளை வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் தெலுங்கு தரிசனம் சொல்லி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் பொழுது ஒரு தெலுங்கு தரிசி பயங்கரமா வந்து பேசினார். அதாவது வந்து நான் அது கேள்விப்படலை, இன்னொரு ஒரு
அந்த அன்னைக்கு போன மீட்டிங்கில் வந்து சொன்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நல்ல ஒரு தெற்கு தரிசி, நல்ல வல்லமையா ஆண்டவருக்கு வந்து ஊழியம் பண்ற மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தெற்கு தரிசனத்தை வந்து என்ன சொல்றாங்க, ரைட் ட்ரையலா வந்து பப்ளிக்கா வந்து அவங்களுடைய மறைபொருளான காரியங்களை கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ளாக அந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்றத அறிஞ்சு அவங்க செய்யாத படிக்கு அதை பப்ளிக்கா வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து போட்டு சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மனக்கசப்பு உண்டாக்குறது, இல்லைன்னா வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு மன திரும்புதலும் வரல. ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, எப்படி டீல் பண்றாரு, ஒரு ஸ்திரீயை வந்து பேசும் பொழுது சீடர்கள் யாருமே இல்லை, அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசும் பொழுது பர்சனலா தனியா ஒன் ஆன் ஒன் டாக், அதையும் வந்து ஹார்ஷா சொல்லாதபடிக்கு, கண்டம் பண்ணாதபடிக்கு, குற்றப்படுத்தாதபடிக்கு, அன்பினாலே அவருடைய பாவத்தை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவளுக்கு அது உணர்த்துகிறார். எந்த மனுஷனிடத்துல நம்ம போய் வந்து குற்றப்படுத்தி நாம் பேசும் பொழுது எந்த ஒரு மனுஷனும் தெரிந்து போறதே கிடையாது. முன்பு சொன்ன மாதிரி வந்து கண்டம் பண்ணி ஒரு வேளை ஆண்டவர் வந்து பேசிருக்க கூடும் என்றால் அவருடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு மறுரூபத்திற்குண்டான காரியம் நடந்திருக்கே நடந்திருக்காது. அங்கே ரொம்ப சென்டிலா ஆண்டவர் வந்து அவருடைய பாவத்தை அங்கே உணர்த்துகிறார். காமனா வந்து நம்ம ப்ரீச் பண்ணும் பொழுது ஸ்ட்ராங்கா வந்து ப்ரீச் பண்ணலாம், ஆண்டோட வார்த்தை வந்து பிரசங்கிக்கலாம், பாவத்தில் இருந்து மறந்தவங்க கொடுத்து. ஒருவேளை ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை சில பாவப்பட்ட மனிதர்களோட நேரடியாக பேசுவதற்கு சில வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இயேசு கிறிஸ்து செய்தது போல தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாமும் வந்து எல்லா விஷயத்திலுமே நாம் குறைவுள்ளவர்கள். நாம் ஆண்டவர் நாள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த பரிசுத்திலே நடக்க நாமும் வந்து அழைக்கப்பட்டவர்கள். நம்மிடத்திலும் ஷார்ட் கம்மிங்ஸ், விழுகிற காரியங்கள் இதெல்லாம் வந்து உண்டு. ஆகினாலே நம்மை எந்த விதத்திலும் அடுத்தவர்களுக்கு முன்பாக பரிசுத்தலை உயர்த்துவதற்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது. மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் குறித்து மாத்திரமே நாம் வந்து மேன்மைப்படுத்தும் கூடும். ஆகினாலே இங்கே ஆண்டவர் அந்த மனுஷிக்கு உணர வைக்கிறார் அவருடைய ரட்சிப்பை குறித்து. இயேசு கிறிஸ்துவையும் யாக்கோபையும் வந்து கம்பேர் பண்றார். அப்புறம் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில நடந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர் தீர்க்கு தரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிறார். அடுத்ததாக வந்து நீ ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள்லாம் பேசும் பொழுது அவர் சொல்றா, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து மெசியா எங்களுக்கு வந்து சொல்லுவார் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் தன்னை மெசியான்னு சொல்லிட்டு வந்து உணர்த்துறார். அப்போ அவருடைய இருதயம் வந்து திறக்கப்படுகிறது. தேவ அன்பினாலே அவருடைய இருதயம் நிறைகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய இருதயமானது தேவ அன்பினால் நிறையும் பொழுது அங்கே பெரிய மாற்றங்களை நாம் வந்து எதிர்பார்க்க முடியும். தேவ அன்பினாலே யாருடைய இருதயம் எல்லாம் நிறைய பெற்றிருக்கிறதோ அவருடைய இருதயம் நிறையப்பட்ட அந்த பொழுதிலே அவர்களால் அங்கே சும்மா இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பொழுது அவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள், சாட்சியாக வாழ்வார்கள், சாட்சியாக இருப்பார்கள், தேவனை பற்றி அநேகர்களுக்கு அங்கே சொல்லுவார்கள். நீ பாருங்க, தேவனுடைய அன்பு இவளை கவர்ந்ததுனாலே, இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே இவள் நிறையப்பட்டதுனாலே, இவருடைய பாவ வாழ்க்கையை இவள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் உணர வைத்ததுனாலே இவருடைய உள்ளம் ஆண்டவருடைய அன்புக்காக அங்கே திறவுண்டு போகிறது. ஆண்டவருடைய அன்பினாலே இவள் நிறைகிறாள். ஆண்டவருடைய அன்புனால நிறையும் பொழுது அவருடைய கட்டுகள் அங்கே தகர்ந்து போகிறது. எங்க கட்டுகள் தகர்ந்து போச்சுன்னு கேட்கறீங்களா? அவள் செய்த காரியத்தை பாருங்க. இவ உடனே என்ன செய்யறா, இவ போயிட்டு தண்ணி கூட வந்து முதல்ல வரல, அவ வந்த பர்பஸை வந்து விட்டுட்டு என்ன பண்றா, ஓடி போறா, ஊருக்குள்ளால ஓடி போறா. யார நோக்கி ஓடி போறான்னு தெரியுமா, ஜனங்களை நோக்கி ஓடி போறா. இதுகாரம் வந்து அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஜனங்களை விட்டு விலகி இருந்ததான ஒரு வாழ்க்கை, ஜனங்களை பார்த்தாலே ஒரு பயமான ஒரு வாழ்க்கை. இவர்கள் என்னை துன்பப்படுத்தினவர்கள், என்னுடைய இருதயத்தை கிழித்து நான் இன்று வரைக்கும் காயமாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு தேவனுடைய அன்பு நிறைந்ததுனாலே இவ அந்த தேவனுடைய அன்பினாலே நிறைந்ததுனாலே இவளால் நிற்க முடியவில்லை. இவளுடைய காயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆற்றப்பட்டு போனது. இன்றைக்கு மனதின் காயங்கள், இன்றைக்கு சொல்ல முடியாத காரியங்கள், பல மக்கள்
உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம் வார்த்தைகளினாலே, பல மக்களுடைய செயல்கள் அபியூஸ்மெண்ட் இன்றைக்கு வந்து உங்களுடைய லைஃபை வந்து சிக்கி சின்னாபின்னமாக மாற்றி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதற்குண்டான ரெமெடி ஆன்டிடோட் தேவனுடைய அன்பினால நீங்கள் நிறையப்பட வேண்டும். தேவனால் அன்பினால் நிறையப்படும் பொழுது அங்கே அந்த காயங்கள் ஆற்றப்படுகிறது. இந்த ஸ்திரீக்கும் காயங்கள் ஆற்றப்படுகிறது. ஆற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது? இவளுக்கு இருந்த அந்த இன்செக்யூரிட்டி, இவளுக்கு இருந்த அந்த ஷேம், அவமானம், இவளுக்குள்ளால இருந்த அந்த ஃபியர், மக்களை கண்டாலே பயம், விலகி வாழ்ந்ததான ஒரு அனுபவம். தேவ அன்பினால் நிறையப்படும் பொழுது முதலாவது என்ன செய்யறா? அந்த ஜனங்களை நோக்கி அவ ஓடுறா. இப்ப அவள்கிட்ட வந்து பயம் கிடையாது. அவளுடைய அந்த பயத்தின் சிறையிருப்பு அங்க அறுக்கப்பட்டு போனது. இவ அங்க தேவனுடைய அந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே, தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்ட மாத்திரத்திலே அவள் தன்னை அங்க அடக்கி வைக்க முடியாதபடிக்கு அவளுக்குள்ளால இருந்த அந்த எல்லா விதமான இம்ப்ரெஷன்மெண்ட், அவளுடைய வாழ்க்கையின் அகோரங்களாகிய அந்த இன்செக்யூரிட்டி, அந்த ஷேம், ஃபியர், இதெல்லாம் மாற்றப்படுகிறது. அவளோட வாழ்க்கை மாற்றப்பட்டதுனாலே அங்கே அவள் ஓடுகிறாள் ஜனங்களை நோக்கி. எந்த ஜனங்களை கண்டு பயந்து கொண்டிருந்தாலும் அதே ஜனங்களை சந்திக்கிறதுக்குதான ஒரு தேவ தைரியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். எந்த ஜனங்களோட வார்த்தையினாலே அவள் துக்கப்பட்டு அவளுடைய இருதயம் கிழிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக இன்றைக்கு அவள் ஒரு சாட்சியாக நிற்கிறாள். எந்த உறவுகளினால இன்றைக்கு அவள் இன்செக்யூராக இருந்தாலோ அந்த உறவுகள் எந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் அன்பெல்லாம் அவள் வந்து தேடி பார்த்தாலோ அந்த விதமான அன்பு இதெல்லாவற்றையும் அவள் மாய் என்று எண்ணி அதெல்லாவற்றையும் புறந்தள்ளி இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பினாலே அவள் நிறைந்து கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் அவள் ஜெயிக்கிறாள். இன்றைக்கு ஒருவேளை மற்றவருடைய காரியங்களினாலே, மற்றவருடைய பேச்சுகளினாலே, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தினாலே நமக்குள்ளாக இன்றைக்கு வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு அனுபவங்கள், ஒரு ஷேமான ஒரு அனுபவங்கள், ஒரு ஃபியரான காரியங்கள், அல்லது ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ், அல்லது ஸ்பிரிச்சுவலாக சில தடைகள் ஏதாகலும் இருக்கக்கூடும் என்றால் இன்றைக்கு கர்த்தரை நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், இன்றைக்கு நீ தேவனுடைய அன்பினால மீண்டும் ஒரு விஷயமாக நீ நிறையப்படும் பொழுது ஆண்டவர் உன்னை சிறையிருப்பை அந்த சமாரிய ஸ்திரீக்கு மாற்றினதை போல உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அவர் மாற்றி நம்மை ஆயத்தப்படுத்த, பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கட்டுகளை அறிச்சிருந்து போடத்தக்கதான தேவ வல்லமை அவருடைய அன்பில் இருக்கிறது என்பதை நீயும் நானும் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்புக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது ஹாலலூயா, நீ ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தேவனை அறியாது இருக்கலாம், நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய இருதயத்தில் உண்மையாக இடம் கொடுக்கும் பொழுது, அந்த அன்புக்காக உங்களுடைய இருதயத்தின் கதவினை திறக்கும் பொழுது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ மாற்றம் உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படுவதை நீ காணலாம். இன்றைக்கு அதாவது தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்ட அந்த காரியம் இன்றைக்கு நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு முதன் முதலாக நடந்தது அல்லது இன்றைக்கு லாஸ்டாக நடந்தது, ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பினாலே, அவருடைய கிருபினாலே, அவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிறையப்பட வேண்டியது அவசியம். ஒருவேளை ஏதோ காரியத்தினாலே இந்த மாதிரியான காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் இந்த காரியங்கள் மீண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் மாற்றப்படும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவராக இருக்கிறார். அங்கே சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாத்திரமாக நம்மளை வைக்கப் போகிறார். எத்தனை பேர் உணர்வு போகிறீர்? உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். கர்த்தருடைய அன்புக்காக உண்மையாக அவருடைய அந்த ரேடியன்ட் ஆஃப் அந்த லவ் உங்களை இன்ஃபெக்ட் பண்ணும்படியாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். இன்றைக்கு எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நம்ம பிடித்து வைத்திருக்கிறதோ, சிறை வைத்திருக்கிறதோ, அந்த காரியங்களை விடுதலை கொடுக்கும்படியாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்ம இடத்துல மீண்டும் ஒரு விஷயமாக ரட்சிக்கப்பட்ட காலத்துல நமக்கு கிடைத்த அதே அந்த அனுபவத்தில் அந்த தேவ அன்பை நாம் இன்றைக்கு உணரத்தக்கதாக, கர்த்தர் நம்மளை மாற்றத்தக்கதாக, நம்முடைய இருதயத்தை மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய அன்பினால் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தருக்கு முன்பாக
நம்மை நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி திறக்கும் பொழுது அவர் அங்கே நிறைப்பதற்காக அவருடைய அன்பினாலே நம்மை நிறைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைக்கப்படும் பொழுது அந்த ஸ்திரீக்கு எப்படி தேவ அன்பினாலே அவள் உந்தி தள்ளப்பட்டு அந்த ஜனங்களை நோக்கி ஓடினாலும் அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுகாரும் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனை அறியாத அந்த நிலைமையிலே அவளுடைய வாழ்க்கை பாவத்தில் இருந்தது. அவளுடைய வாழ்க்கை விபச்சாரமான வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, பலவிதமான மெஸ்அப் அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் சிக்கி சின்னாபின்னமான வாழ்க்கை. இப்ப தேவனுடைய அன்பினாலே ஹல்லேலூயா நிறைவேற்றப்பட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு எவாஞ்சலிஸ்டா மாறிடுறா. பார்க்க, பாவியா இருந்தவ ஒரே கணத்துல தேவனுடைய அன்பினால் நிறைவேற்றப்பட்ட பொழுது அப்படியே அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். ஒரு எவாஞ்சலிஸ்டாக கர்த்தர் அவளை மாற்றி போடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரமாக பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம இடம் கொடுப்போமா? அவள் அன்றைக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறினா, அவ போனா, கர்த்தருடைய அன்பினால் நிறைவேற்றப்பட்டதுனால அவ ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறி அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறா. இப்ப அவ வந்து பழைய வாழ்க்கையில இருந்தவள் அல்ல, பழைய வாழ்க்கையில் இருந்தவள் அல்ல, பழைய வாழ்க்கையின் அனுபவங்களை அவள் பார்க்கல. இப்ப அவ புதிய காரியத்தினால அவ வந்து நிறையப்பட்டிருக்கிறான். அவ புதிய காரியத்தினால் நிறையப்பட்டிருக்கிறாவ. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு புதிய காரியங்களை நம் நிறையப்படத்தக்கதாக கர்த்தருடைய தேவ அன்புக்கு மீண்டும் ஒரு விஷயமாக நாம் இடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய அந்த சமூகத்துக்கு நேராக நாம் வந்து திருப்புவோம். அவள் அங்கே போய் டெஸ்டிமனி பண்றா. மீண்டும் நம்முடைய வாழ்க்கை டெஸ்டிமனியாக இருக்கும்படியாக. ஒருவேளை டெஸ்டிமனியில் இன்றைக்கு குறைந்து போயிருக்கலாம். டெஸ்டிமனி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைக்கத்தக்கதாக நாம் தேவனுடைய அன்புக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஒரு பெரிய மேஸ் எவாஞ்சலிஸத்தை அவள் பண்றா. அந்த ஊரே ரட்சிக்கப்படுகிறது. அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக கடந்து வருகிறது. நான் ஊருக்கு எல்லாமே தெரியும் அவளோட வாழ்க்கையை பற்றி. ஸோ போய் சான்று பகரும் பொழுது ஒருவேளை நம்மை பற்றி மற்றவர்கள் தவறாக இதுவரைக்கும் புரிந்து வைத்திருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக சென்று தைரியமாக தேவனுடைய அன்பினால் நாம் நிறைவேற்றிருக்கும் பொழுது, தைரியமாக சான்று பகரும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒரு தூதனை கொண்டு கர்த்தர் மற்ற மனிதர்களை மாற்ற முடியாது. இன்றைக்கு உன்னையும் என்னையும் கொண்டு தான் கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அதை வந்து விசுவாசிக்க போகிறோம்? ஏதோ ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி நம்மளுடைய ஃபேமிலியை வந்து மாற்றுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏதோ ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் வந்து நம்முடைய பட்டணத்தை வந்து சால்வேஷனுக்குள்ளாக ரட்சிப்புள்ளாக அனுப்புவார் என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை, மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸை, மற்ற நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் தொடப்போகிறார். ஏன்னா கர்த்தருடைய அன்பு ஒருத்தனுக்குள்ளால வந்துச்சுனாக்க அது ஹைலி கண்டேஜியஸ், ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், ஹைலி கண்டேஜியஸ். தி லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹைலி கண்டேஜியஸ். இட் வில் டெஃபினெட்லி இன்ஃபெக்ட் அதர்ஸ். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது அனை எல்லாரும் தொற்றிவிடும் கர்த்தருடைய அன்பு. இன்றைக்கு ஒரு மனுஷி அப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய தேவ அன்புக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்ததுனாலே அங்கு முழு சமாரிய பட்டணம், மற்ற மனிதர்களாலே ஒதுக்க வைக்கப்பட்ட பட்டணம், மற்ற மனிதர்களாலே தள்ளப்பட்ட பட்டணம், ஜூயிஸ் மக்களினாலே, ஹையர் பீப்புளினாலே தள்ளப்பட்ட பட்டணம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அவள் சான்று பகர்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு மற்றவர்களால ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி பார்க்கிறார். உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இது கிருபையின் காலம். இந்த கிருபைக்குள்ளாக உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் தேவ அன்பு. இந்த தேவ அன்புக்குள்ளாக நீ கடந்து வர ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே உனக்கு சிறு இருப்பு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றத்தக்கதாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னை இன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்த பாவத்துல சிக்கியிருந்தாலும் சரி, எந்த ரகசியமான பாவத்தினை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த ஸ்திரீனுடைய பாவ வாழ்க்கையை அவளுடைய தேவ அன்பு மாற்றி போட்டதை போல, அதிலிருந்து வெற்றி கொடுத்ததை போல இன்றைக்கு கர்த்தர்
அவரை நீ விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய அன்பினால் நிறையப்படும் பொழுது, கர்த்தர் உனக்கும் அதே காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் விரும்புவது உன்னுடைய இருதயத்தை. இன்றைக்கு நம் யாவரும் ஒரு விசையாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமாரிய ஸ்திரியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீர். அவளை நீ ஜட்ஜ் பண்ணல ஆண்டவரே, அவளுக்கு உங்களுடைய அன்பை நீர் சொன்னீர் ஆண்டவரே. அவளுடைய பாவங்கள் இருந்து அன்றைக்கு விடுதலை கொடுத்தீர். அவளுடைய மற்ற ஆண்டவரே அப்பா இம்ப்ரெஷன்மெண்ட்ல இருந்த சிறையிருப்பில் இருந்து அவரை நீர் விடுவித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு இதோ கர்த்தாவே, இதோ எங்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எந்த இம்ப்ரெஷன்மெண்ட்ல ஆண்டவர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பு ஆண்டவரே கல்வாரியில வெளிப்பட்டது. அந்த கல்வாரின் அன்பு, அந்த நீர் சிந்தின அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிந்தப்பட்டது ஐயா. அந்த அன்பை பார்க்க ஒரு உத்தமமான அன்பு இந்த உலகத்துல கிடையாது. அந்த அன்புக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா, இது இன்றைக்கு ஒப்பு கொடுக்கறதான ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பார்த்தரும். அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி போடும். அந்த ஸ்திரிக்கு செய்த அந்த அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்தரலும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஐயா, பாத்திரங்களாக எடுத்து நீர் பயன்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தாவே. பாவ வாழ்க்கை மாறட்டும், பரிசுத்தத்தின் வாழ்க்கை கடந்து வரட்டும் கர்த்தாவே. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும், தேவ சந்தோஷம் ஆண்டவரை கடந்து வரட்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்களுக்கு அப்படிப்பட்ட இப்பொழுது வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தேவ ஆசீர்வாதங்கள் நீர் கடாட்சிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்தில் உங்களுடைய தேவன்பை நாங்கள் அன்றிக்குள்ள கிருபை செய்தரலும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கியும் நன் கருவியாய் நிறுத்திடுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கியும் நன் கருவியாய் நிறுத்திடுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கியும் நன் கருவியாய் நிறுத்திடுமே. குயவன் நீர் களிமண்ணான் உம் பித்தம் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து.